நீதி கிடைத்தது. ஒரு காலத்துல ஒரு சுல்தான் தன்னோட மக்களுக்கு ஏழை பணக்காரன்கிற வித்தியாசம் இல்லாம நியாயம் வழங்கி வந்தான். ஒரு நாள் அவனோட தர்பார்ல இருக்கிறப்போ ஒரு மனிதன் தன்னோட கையில ஒரு பைய வச்சுக்கிட்டு தயங்கி நிற்கிறத பார்த்தான். சுல்தான் அவனை கூப்பிட்டு, நீ என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறது தெரியுது, என்ன விஷயம், பயப்படாம சொல்லுன்னு சொன்னான். அவனும், சுல்தான் அவர்களே, நான் ஒரு வியாபாரி, என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, அவர் வேற யாரும் இல்லை, இந்த நகரில் நீதி வழங்க நியமிக்கப்பட்டிருக்கிற காஜி தான். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த 2000 தங்க காசுகளை இந்த பையில போட்டு அதன் வாயை கட்டி முத்திரையிட்டு அதை நான் வெளியூர் போறதுக்கு முன்னாடி இந்த நகர காஜி கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்குமாறு கேட்டேன். நான் திரும்பி வந்தோன்னு வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவன் கிட்ட ஒப்படைச்சேன். நான் வெளியூர் போயிட்டு 6 கழிச்சு நேத்து தான் இந்த ஊருக்கு வந்தேன். நான் காஜியை போய் பார்த்து என்னோட பைய கேட்டேன். அவரும் என்னோட பைய எடுத்து கொடுத்தாரு. அதில் நான் வச்ச முத்திர கலையாமல் இருந்தோன்னே பைய வாங்கிக்கிட்டு போனேன். வீட்டில் போய் திறந்து பார்த்தா தங்க நாணயங்களுக்கு பதில் செப்பு காசுகள் தான் இருந்ததுன்னு சொன்னான். சுல்தானும் அந்த பைய வாங்கி பார்த்துட்டு, சரி பைய என்னிடமே இருக்கட்டும், நான் உனக்கு நீதி கிடைக்க செய்கிறேன்னு சொன்னான். தர்பார் முடிஞ்சதும் சுல்தான் தன்னோட மாளிகைக்கு போனான். அவனோட மனசு வியாபாரி கொடுத்த புகார் பத்தியே எண்ணிக்கிட்டு இருந்தது. எல்லா விதத்திலையும் பை சரியா இருந்தப்போ அதுல உள்ள தங்க காசுகள் அகற்றப்பட்டு பதிலுக்கு செப்பு காசுகள் எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். சுல்தானுக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே அவன் தன்னோட தர்பாருக்கு போய் யாரும் இல்லாதப்போ தன்னோட சிம்மாசனத்தின் மேல விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தை எடுத்து 2-3 இடங்கள்ல கிழிச்சு அதை முன்போல சிம்மாசனத்தில் விரிச்சிட்டு தன்னோட மாளிகைக்கு திரும்பி வந்துட்டான். அவன் மறுநாள் காலையில் தன்னோட குதிரை மேல உட்காந்து வேட்டையாட காட்டுக்கு போயிட்டான். தர்பாரை பெருக்கி சுத்தம் செய்ய வந்த வேலையால் அன்னைக்கு சிம்மாசனத்தின் மேல தூசியை தட்டுறப்போ அதன் மேல விரிக்கப்பட்டிருந்த கம்பளம் கிழிஞ்சிருக்கிறத பார்த்தான். அவன் பயந்து ஓடி தன்னோட மேலதிகாரி கிட்ட அதை பத்தி சொன்னான். அந்த அதிகாரியும் தர்பாருக்கு வந்து கம்பளத்தை பார்த்துட்டு, கவலைப்படாத, இந்த நகரத்துல கிழிசல் தெரியாம தச்சு கொடுக்க தையக்காரன் தாஜுதீன்கிறவன் இருக்கிறான், அவனை அழைச்சிட்டு வான்னு சொன்னான். அந்த வேலையாளும் ஓடி போய் தையக்காரனை அழைச்சிட்டு வந்தான். தையக்காரனும் 2 தங்க நாணயங்களை தையல் கூலியா வாங்கிக்கிட்டு கம்பளத்தை தச்சு கொடுத்தான். அது கிழிஞ்சது தெரியாம தைக்கப்பட்டு புத்தம் புதுசு போல இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வேட்டையாடிட்டு திரும்பி வந்த சுல்தான் நேரா தர்பார் மண்டபத்துக்கு போனான். சிம்மாசனத்தின் மேல வச்சிக்கப்பட்டிருந்த கம்பளத்தை பார்த்துட்டு அந்த மண்டபத்தை பெருக்கி சுத்தம் செஞ்ச வேலையாள கூப்பிட்டு, இந்த கம்பளம் கிழிஞ்சிருந்ததே, இதை யாரு தச்சு கொடுத்தது, உண்மையை சொல்லுன்னு கேட்டான். வேலையாளும் அதை தைக்க தான் தையக்கார தாஜுதீனை அழைச்சிட்டு வந்ததா சொன்னான். சுல்தான் அந்த தையக்காரனை அழைச்சிட்டு வர சொன்னான். அவன் வந்தோன்னே சுல்தான் வியாபாரி கொடுத்த பைய காட்டி, நீ இந்த பைய எப்போதாவது பார்த்திருக்கியான்னு கேட்டான். தையக்காரனும், பார்த்திருக்கிறேனே, இதோட அடிப்பகுதியை தச்சும் கொடுத்துருக்கேன், இதனை நம்ம நகர காஜி கொண்டு வந்து கொடுத்து தச்சு கொண்டு போனாரு, அப்போ இதில் செப்பு காசுகள் இருந்துச்சுன்னு சொன்னான். அப்போ சுல்தானுக்கு நகர காஜி தான் வியாபாரியை ஏமாத்திட்டாங்கிறது தெளிவாக தெரிஞ்சிட்டு, அவன் தையக்காரனை அனுப்பிட்டு காஜியை அழைச்சிட்டு வர ஒருத்தனை அனுப்புனான். காஜி வந்தோன்னே, சுல்தான் நீ பிறர் பணத்தை ஏமாத்திட்டேன்னு புகார் வந்திருக்கு, இப்படி செய்ய உனக்கு வெட்கமா இல்லையான்னு கோபமா கேட்டான். காஜியும், நான் அப்படி ஒன்றும் முறை தவறி நடக்கலையே, யாரோ என் மேல பொய் புகார் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னான். அப்போ சுல்தான் வியாபாரி பைய எடுத்து காமிச்சு, இந்த பைய நீ தையக்கார தாஜுதீன்கிட்ட கொடுத்து தச்சு எடுத்துட்டு வரலையான்னு கேட்டான். பைய பார்த்தோன்னே காஜி பதில் சொல்ல முடியாம திகைச்சு போனான். மறுவினாடியே அவன் சுல்தானோட காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த வியாபாரியை ஏமாற்றி விட்டேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆனால் சுல்தான் அவனை மன்னிக்கல. சிறைச்சாலைக்கு அவனை அழைச்சிட்டு போகும்படி வீரர்களுக்கு கட்டளையிட்டான். மறுநாள் சுல்தான் வியாபாரியை கூப்பிட்டு அவனுக்கு கிடைக்க வேண்டிய 2000 தங்க நாணயங்களோட மேல 3000 சேர்த்து, நீ உயர் பதவியில் இருந்துக்கிட்டு மோசடி செஞ்ச ஒருவனை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க, அதற்காக இந்த 3000 தங்க நாணயங்களை பரிசா கொடுக்கறேன்னு கொடுத்தான்.